ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் குறித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில அரசை சாடினார் அப்போது பேசிய அவர் கோவை மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி இதுபோல அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் ஆறு மாதத்திற்கு முன்பு நடந்து கொண்டிருந்தன இந்த விஷயத்தில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதர்களை கடித்ததைப் போல இன்று ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது தற்போது தமிழ்நாட்டுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்தார் இருக்கிறார் இந்த நிலையில் பெட்ரோல் வீச்சு சம்பவம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தலைகுனிவு ஏற்படுத்தி உள்ளது எப்போதும் திமுக வந்தால் வன்முறையை கையில் எடுக்கும் என்பது வரலாறு இது குறித்து விளக்கம் கேட்டால் பாஜக தான் குற்றவாளியை பெயிலில் எடுத்தது என்கிறது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பிடம் கேட்டால் திமுக தான் பெயிலில் எடுத்தது என்கிறார்கள் இந்த சம்பவத்தின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை உளவுத்துறையும் துறையும் கண்டுபிடித்து தெளிவுபடுத்த வேண்டும் ஏனெனில் இதுவே கடைசி பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இனி இதுபோல் ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்று கூறியுள்ளார் அப்போது செய்தியாளர்கள் நீட் விவகாரத்தை பற்றி பிரேமலதாவிடம் கேட்டபோது ஐம்பது லட்சம் அல்ல ஐம்பது கோடி கையெழுத்து பெற்றாலும் திமுகவினரால் இந்த தேர்வை ஒழிக்க முடியாது அரசியல் ஆதாயத்துக்காக மாணவர்களை திமுக குழப்புகிறது நீட் போன்ற எந்த தேர்வையும் தமிழக மாணவர்கள் எதிர்கொள்வர் நீட்டை எதிர்க்கின்றேன் என்ற பெயரில் திமுக குறிப்பாக உதயநிதி மாணவர்களை குழப்பி வருகிறார் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எந்த தேர்வையும் எதிர்கொள்ளும் வகையில் தமிழக மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக வேண்டும் எந்த பலனும் தராத சனாதனம் சாதிவாரி கணக்கெடுப்பு மதம் ஆகியவற்றை பற்றி பேசுவதால் மக்களுக்கு பயனில்லை அரசுகள் செய்யும் தவறுகளை மக்கள் கவனிக்க கூடாது என்பதற்கான திசை திருப்பும் வேலைகள் இவை என்று கூறினார்